மார்க்கெட்ல இருக்க ஃபர்னிச்சர்ஸோட ரேட்டை இவங்க ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏத்த ஃபர்னிச்சர்ஸை டீக் அண்ட் ஓக்ல ஆர்டர் பண்ணுங்க. தி பிரான்சஸ் ஆர் அட் வேலச்சேரி, ஷோலிங் நல்லூர், ஓஎம்ஆர், குடுவாஞ்சேரி அண்ட் பொந்தமல்லி. ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹிட்லர் வந்து நம்மனது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டை தான் நம்பினார். அவர் வந்து அழுதுதும் வந்து இந்தமாரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டுக்காக தான் அவர் கடைசியாக அழுதார். வேர்ல்ட்லேயே வந்து ஒரு டாப் மோஸ்ட் 3 பிளேசஸில் வந்து இவங்க வந்து ஒரு செகண்ட் நம்பர் இருக்காங்க. வந்து நீங்கள் ட்ரெயினே பண்ணனா கூட உங்கள் வீட்டை வந்து நல்லா கார்ட் பண்ணும். தென் வந்து அதுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து நம்ம சொல்கிறத மற்ற டாக் கிட்ட வந்து நம்ம ஒரு 10 வாட்டி சொல்லணும் அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு 2 வாட்டி சொன்னாலே போதும், இவன் வந்து புரிஞ்சுப்பான். அதை நான் வந்து இவர் எப்பயாவது தான் வந்து கொஞ்சிறது எல்லாம் பண்ணுவேன். மோஸ்ட்லி வெளியில் தான் இருப்பேன். எங்கள் அம்மா தான் ஒரு சாப்பாடு போட்டு வளர்க்குறது எல்லாம் இவர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. சப்போஸ் நான் எங்கள் அம்மா எப்பயாவது சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கையை தூக்கினாலே போதும், இவர் கோவம் வந்துடும். உடனே வந்து என் கையை கடிச்சு பேண்ட்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சிருவான். அடி 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 ஆ அடே கடிக்காதடா கடிக்காதடா. உங்கள் மேலே இவங்க காட்டுற பாசத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அழுதுருவீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் அவரை பார்த்தீங்கனாலே தெரியும். இதே எங்கள் அம்மா எங்கேயாவது விட்டுட்டு கிடைக்கோ எங்கேயோ போயிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் தான் விட்டு போயிருப்பாங்க. போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே போதும், எங்கள் அம்மா காலை கட்டி பிடிச்சி அப்படி அழுவான், கத்துவான், என்னை எங்கே விட்டு போனேன் தனியாக அப்படின்ற மாரி. இப்போ வந்து டாபர்மேனோ, ராட்வீலரோ, ஷெப்போர்டுமே வந்து இப்போ மூணுமே சீக்ரெட்டாக அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ராட்வீலரு டாபர்மேன் எப்படின்னா, அவங்க கொஞ்சம் அதிரடியான ஆள், பிக் ஷோ மாரி வச்சுக்குவாங்களே, போனோடனே எடுத்தோடனே அடிச்சுட்டு வந்தோம்னா அப்படின்ற மாரி அவங்கக்கிட்ட மாட்டிப்பாங்க. ஷெப்போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாத போயிட்டு அங்கே என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போன இடமே தெரியாத திரும்பி வந்துடுவாங்க. ஏர் ரொம்ப மெயின்டைன் பண்ண அவருக்கு, இல்லை அப்படின்னா ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி 2 வாட்டி கோம் பண்ணி ஒன்று அவருக்கு. உனி வந்துட்டால் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. இந்த ஏரில் வந்து உனியை தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் திக்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இவரோட பேர் வந்து பைரவ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் லாங் கோட். இவர் வந்து ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6 மந்த் ஆகுது இவருக்கு. ரொம்ப சுட்டி, இவர் ரொம்ப படு சுட்டி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டார். இப்போ ரொம்ப இப்போ உக்கறதே ரொம்ப பெரிய விஷயம் அவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 27 டேஸில் எடுத்தேன். இவர் தூங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் வந்து தூங்குவார். ஏசி பெட்டு இல்லைன்னா அவர் தூங்க மாட்டார். ஏசி பெட் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் தூங்க முடியாது. கரெக்டாக அந்த டைம் நாங்கள்லாம் இங்கே பிக் பாஸ் பார்த்துட்ருப்போம், அந்த டைமுக்கு அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா எங்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிடுவார். நான் உள்ளே போய் தூங்க போகிறேன், நீங்கள் மட்டும் உட்காந்து எதுக்கு டிவி பார்த்துட்ருக்கீங்க, என் கூட வாங்கன்ட்டு. வீட்டில் வந்து எல்லாரும் வந்து ஒரு பக்கத்தில் படுத்து தூங்குற வரைக்கும் இவர் தூங்க மாட்டார், பொழாத்திட்டே இருப்பார். எல்லாரையும் வந்து போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தூங்குவார். ப்ரோ, இப்போது நீங்கள் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டை சூஸ் பண்ணி வளர்க்குறதுக்கான காரணம் என்ன? ஜெர்மன் ஷெப்பர்டை சூஸ் பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து கார்டிங்காக பண்ணுது. இதுக்கெலாம் வந்து இங்கே இண்டிபெண்ட் விழா, ஸோ வந்து இதுக்கு கார்டிங்காக ஒரு டாக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அந்த மாதிரி போகலான்னு இருந்தேன். ஸோ இந்தியன் பிரிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது போகலாம் அப்படின்ட்டு. லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு கிடைக்கல ஒரிஜினல் ப்ரீடு. அதுக்கப்புறம் கார்டிங்காக தான் நான் இவர் சூஸ் பண்ண ரீசனே. சரி, அம்மா மட்டும் இருப்பாங்க வீட்டில், அவங்கள பார்த்துக்கணும் மெயினாக. ரொம்பவே வந்து இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு. நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறோன்றது அவனுக்கு கிளியராக புரியும், புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு ப்ரீடு ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் அது மிலிட்ரி போலீஸ் டாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பாம்ப் ஸ்குவாட்ல இருந்து எல்லாமே. ஸோ இதோடைய ஆரிஜின் அதை பற்றி சொல்லுங்கள். இதோடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் இதோட ஆரிஜினு. ஆக்சுவலாக இவங்களை வந்து எதுக்கு இது பண்ணாங்கன்னா, இந்த கால்நடை அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக, கைட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக இவங்கெல்லாம் உருவாக்கின ப்ரீடு இவங்க. ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹிட்லர் வந்து நம்பினது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டை தான் நம்பினார். ரொம்ப நம்பி வளர்த்த ஒரு டாக் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு தான் ஹிட்லர். அவர் வந்து அழுதுதும் வந்து இந்தமாரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டுக்காக தான் அவர் கடைசியாக அழுதார். அதனால தான் வந்து அவர் ப்ளூ கிராஸ்னு ஒன்று ஆரம்பித்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ரொம்ப நம்பி வளர்த்தது இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு. அவரோட ஆர்மி பேஸோடு இந்த டாகை ரொம்ப நம்பினார் அவர். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு துரோகம் பண்ணாது அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் ப்ரோ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும்? ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த போன்லாம் வந்து ஸ்ட்ரைட்டான போன், நேரோ போன், பெரிய போன் வரும் இவங்களுக்குலாம். இவங்களெல்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து லெக் ஃபால்ட் வரும் ஷெப்பர்டுக்கு. லெக் ஃபால்ட், ஹிப் டிஸ்பிளேசியா, அந்தமாரி ஒரு டிசீஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குட்டியில் வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து குட்டியில் வந்து நிறைய புஷ் கோட் அப்படின்வாங்க, சிங்கிள் கோட் அப்படின்வாங்க. குட்டியில் பார்த்தா வந்து
நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் வளர வளர தான் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனால் தான் அதோடைய லெக் ஷேப்பு பொசிஷனு இந்த பெண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 லைனேஜ் இருக்குது. ஒர்க்கிங் லைனேஜ்னு ஒன்று இருக்குது, ஷோ குவாலிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெக்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த பேக் போன் வந்து நேரோ ஸ்ட்ரைட்டாகவே வரும். இதே வந்து ஷோ டாகுக்குலாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேப்பில் வரும், ஸ்டாண்டிங்காக வரும். ஸ்டாண்டிங்காக வரும்போது இந்த கால் பெண்டு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். இந்தமாரி இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து வாங்கினாலே வந்து நம்ம டாக்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது என்ன ப்ரைஸ்லலாம் இந்த புஷ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க? அது வந்து டாக்ஸோட பேரண்ட்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பேரண்ட்ஸ் நல்ல குவாலிட்டி ஷோ சாம்பியன் டாக்ஸ் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு 50,000 வரைக்கும் போகும். ஷோவில் சாம்பியன்ஸ் டாக் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 12,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12,000-10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரேஞ்சுக்கு வந்து 20,000-25,000 வரைக்கும் இந்தமாரி போகுது டபுள் கோட். இவரை வந்து நான் 25,000 எடுத்தேன், பட் நான் சென்னையில் எடுக்கலை. இவரை வந்து கொடைக்கானல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான், அங்கேருந்து வர வச்சார் இவர். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த லாங் கோட் இருக்கிறதுனால வந்து இவருக்கு ஏர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏர் ரொம்ப மெயின்டைன் பண்ணேன் இவருக்கு, இல்லை அப்படின்னா ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி 2 வாட்டி கோம் பண்ணி விடணும் இவருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏர்ஃபால்லாம் வரும். உனி வந்துட்டால் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. இந்த ஏரில் வந்து உனியை தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் திக்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஏரில் வந்து திக்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்தமாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். தென் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் நம்ம கேர் பண்ணிக்கணும். ஃபுட்டுலேயும் வந்து அந்த ஸ்வீட்டு காரம் அந்தமாதிரிலாம் கொடுக்கும்போது ஏர்ஃபால் பண்ண வர ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த வேக்சினேஷன் அதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி போட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து 5 மந்த்துக்கு வந்து இவருக்கு வேக்சினேஷன் போடணும். அதுவும் ஷெப்பர்டுக்கு வந்து அந்த கரோனா இன்ஜெக்ஷன்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக போட்டாகணும். வேக்சினேஷன்லாம் வந்து ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும். ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் மற்ற டாக் கிட்ட வந்து இவருக்கு வந்து வைரஸ் இல்லை டிசீஸோ ஏதோ ஒன்று ஈஸியாக அட்டாக் ஆகிடும். அந்த ஒரு பிரச்சனை ஷெப்பர்ட் கிட்டே இருக்குது, ரொம்ப ஈஸியாக அட்டாக் ஆகுது அப்படின்ற போது. அதுக்காக தான் அந்த வேக்சினேஷன்லாம் போடுறது. அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபுட் வைஸும் கொஞ்சம் இவருக்கு ஜெர்மன்னாலே காஸ்ட்லி தானே, ஸோ அப்போ நம்மளும் காஸ்ட்லியாக தான் எல்லாமே பண்ணணும் இவருக்கு. ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுப்பீங்க இப்போது காலிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன? இவருக்கு வந்து மார்னிங் வந்து மில்க் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஒரு ஹவர் கழித்து வந்து சத்து மாவு கஞ்சி கொடுப்பேன் நான். சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஃப்ரூட்ஸ் அந்தமாரி ஏதாவது கொடுப்பேன். அதுக்கப்புறம் மதியானமாக வந்து சீஸு பன்னீர் அந்தமாரி ஏதாவது கொடுக்குறது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஃபுட்டு அதாவது சிக்கன் அந்தமாரி வாங்கி ரைஸில், ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சமாக அதை இருக்கணும் அப்படின்றதுக்காக ரைஸில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அதோட நைட்டு மறுபடியும் மில்க் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து அந்த சில கால்சியம் டானிக்லாம் யூஸ் பண்ணுறேன் நான், அதை வந்து ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கால்சியம் டானிக்லாம் வைப்பேன். இந்தமாரி ஒரு 6 மாதம்ன்ற வரைக்கும் இந்த ஃபுட்லாம் கண்டினியூ பண்ணோம். ஒரு வயசு ஆகிட்ட பிறகு 2 வாட்டி ஃபுட் கொடுத்தாலே போதும் இவருக்கு, அதிகமாக ஃபுட்டு தேவையில்லை. ஓகே, எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு தோராயமாக? 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா நாங்கள் செலவு பண்ணுறது ஒரு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் இவருக்கு. ஃபுட்டு எல்லாமே சேர்த்து இந்த மில்க்கு பால் பாக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட 3 பால் பாக்கெட் காலி பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்கு மொத்தமாகவே 1 பால் பாக்கெட் தான் நாங்கள் செலவு பண்ணுறது. நாங்கள் பிளாக் டீ குடிச்சி கூட இவருக்கு பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஷெப்பர்டுக்கு வந்து இந்த போன்லாம் வந்து நீட்டாக வருதுனால வந்து இந்தமாரி லெக் ஃபால்ட்டெல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் வீட்டிலேருந்து மெயின்டைன் பண்ண முடியாததுனால டைல்ஸ்லேயே விட்டு விட்டு பழக்கம் பண்ணி ஒரு டைல்ஸில் நடந்திருந்து இந்த ஒரு லெக் மட்டும் வந்து வளைஞ்சிட்டு பெண்டாகிருக்கும். அந்தமாரி ஷெப்பர்டுக்கு வந்து ஷெப்பர்டில் லெக் ஃபால்ட் வருது. எல்லா நாய்க்கும் வரணும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அந்தமாதிரி டைல்ஸில் விடுறது அந்தமாரி இருக்கிறது வரும் கண்டிப்பாக. ஸோ இவரை பற்றி யூனிக்காக இவருடைய கேரக்டரை பற்றி சொல்லுங்க. இவரோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னமே ரொம்ப சுட்டி. ப்ளஸ் வந்து இவர் வந்து இப்போ குளிக்க வைக்கிறதுனா இவர் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம குளிக்க வைக்கிறோம், ஹீட்டர் போட்டு பக்கெட்டில் தண்ணி திறந்துட்டு இவருக்குன்னு ஒரு டவுல் இருக்குது, அந்த டவுலை எடுத்து ஒரு கண்ணில் காட்டினா போதும் உடுகுடன் வெளியில் ஓடி போய் கார் முன்னாடி ஒடிஞ்சு பாரு. இவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், உள்ளே வரமாட்டார். தூக்கிட்டு வந்து கதவு சாத்தி ஒரு குழந்தை குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வைக்கணும், அப்போ தான் இவர் குளிப்பார். அப்புறம் வந்து எங்ககிட்டலாம் வந்து நல்லா அக்ரெசிவாக நடந்துப்பார். வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வந்தால் மட்டும் போய் மடியில் படுத்துப்பார். அது ஏன் பண்ணுறாருன்னு இந்த வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பான். அதேமாரி குழந்தைங்கக்கிட்டையும் அப்படி தான். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கடிச்சு விளாடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவான். இந்த குழந்தைங்க லேடிஸ் கிட்டலாம் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப சாஃப்ட்டாக நடந்துப்பான். அந்த டைமில் மெச்சூர்டாக நடந்துப்பான். நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணி அவரை மிரட்டிலாம் வச்சது கிடையாது. அப்புறம் வந்து இந்த சாப்பாடு விஷயத்துலலாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பான். இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்கிற வரைக்கும் அதில் வாய் வைக்க மாட்டான். இதுமாதிரி நாங்கள் யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கக்கிட்ட வந்து வந்து அதை வாங்குறதோ இல்லை நாங்கள் ஏதாவது வச்சுட்டு போன பிறகு அதை வந்து எடுத்து சாப்பிட்றதோ அந்தமாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கிட்ட கிடையாது. ஸோ அதை வெயிட் பண்ணி அவன் பார்ப்பான், யாராவது இருக்காங்களா இல்லையா, இது இது நம்ம சாப்பாடு தானான்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிப்பான். சப்போஸ் அவன் சாப்பாடாக இருந்து அதை நான் அவனுக்கு தராதா எடுத்துகிட்டு போகிறான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் என் கூட சண்டை போடுவான், என்னை கடிக்கிறதுக்கு வருவார் இவர். அவருக்கு தெரியும் எது அவர் சாப்பாடு எது எங்கள் சாப்பாடு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பான். இப்போ இந்த 6 மாதம் தான், இந்த 6 மாதத்துக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது.
பெரியடாக மாரி நடந்துப்பான் ஒரு சில விஷயத்துலலாம். ஒரு சில விஷயத்துல ரொம்ப சுட்டியாக இருப்பார், அடங்க மாட்டார், வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை வர. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டுன்றது வந்து கார்டிங் டாக், கார்ட் உங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினே பண்ணனா கூட உங்கள் வீட்டை வந்து நல்லா கார்ட் பண்ணோம், வீடுன்னு இல்லை எஸ்டேட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நல்லா கார்டிங் பண்ணோம். தென் வந்து அதுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து நம்ம சொல்கிறத மற்ற டாக் கிட்ட வந்து நம்ம ஒரு 10 வாட்டி சொல்லணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு 2 வாட்டி சொன்னாலே போதும் இவன் வந்து புரிஞ்சுப்பான். அதை வேர்ல்ட்லேயே வந்து ஒரு டாப் மோஸ்ட் தேர்டில் இந்த 3 பிளேசஸில் வந்து இவங்க வந்து ஒரு செகண்ட்னு இருக்காங்க. அந்த அந்த லெவலுக்கு வந்து இவங்க வந்து இன்டெலிஜென்ட் தான் டாக். ஏசி மஸ்ட்டுன்னு இல்லை, நம்ம வளர்க்குறது தான். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு கேஜுக்குள்ளே வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அந்த டாக் வந்து ஏசி கேட்காது. நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னாலே வந்து அவர் வந்து ஏசிக்கு ஒன்ஸ் பழகிட்டார் அப்படின்னா ஏசி இல்லாத இருக்க மாட்டார். நம்மளை வெளில அமிச்சாலும் அனுப்புவாரு தவிர அவர் ஏசி இல்லாத இருக்க மாட்டார். அவர் கம்பல்சரி ஏசி கேட்பார். கரண்ட் இல்லைன்னா இப்போ கூட கரண்ட் இல்லை அப்படின்னா நைட்டெல்லாம் தூங்க மாட்டான், கரண்ட் வர வரைக்கும் வளர்த்திட்டு இருப்பான். இந்த கேரக்டர் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டில் டிஃபால்ட்டாக எல்லா டாகுக்குமே இருக்குமா? இல்லைன்னா வந்து இப்போ அக்ரெஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. வந்து ஷெப்பர்டுன்றது வரைக்கும் நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கும், நல்லா கார்ட் பண்ணமே தவிர அக்ரெஸிவாக இருக்கிறதுமே வந்து ஓனர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப டெம்பராக வேணும் அப்படின்ற மாரி நாயை நிறைய கொடுமைப்படுத்துறது, அந்தமாரி ராவா இது போடுவாங்க, பீஃபோ இல்லை மட்டனோ அந்தமாரி ராவா போடுவாங்க அந்த ரத்த வாசனைக்கு. அந்தமாதிரிலாம் பண்ணும்போது எந்த டாகாக இருந்தாலுமே வந்து அக்ரெஷன் காட்டும். இல்லை ரா மீட் போடுறதுங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன்காக தானே, ப்ரோட்டீனுக்காக போடுவாங்க, பட் அந்த பிளட் வாசனையோடு போடுவாங்க அந்த மீட். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அது அதுக்கு தெரியும், அது சாப்பிட்டா அது ப்ரோட்டீனு. அதே அதே அந்த பிளட் வாசனையோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அக்ரெஷனாக மாறும். அதே தான் வந்து நம்மளை சப்போஸ் நம்மளை கடிச்சிட்டாலும் அந்த பிளட் வாசனைக்கு அது இன்னும் நல்லா தான் கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரிலாம் பண்ணி அடிக்கிறது, அதேமாரி டாகை கூட்டு போயிட்டு ஒபே பண்ணலாம் அடிக்கிறது, அடித்து வளர்ப்பாங்க. ஒரு சவுத்துக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளேயே போட்டு மூடி வைப்பாங்க. இந்தமாதிரிலாம் பண்ணாத அக்ரெஷனாக மாறும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்தமாதிரிலாம் பண்ணாத டாகை டாகாக வளர்த்தா அது வந்து எப்போவுமே நம்மளை யார்கிட்டே விட்டு கொடுக்காது. அந்தமாரி அதுக்கிட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னாலே வந்து போதும், அது நம்மளை நல்லா பார்த்துக்கோம். நம்ம அதை பார்க்குறோமோ இல்லையோ அது நம்மளை நல்லா பார்த்துக்கோம். இவரும் அப்படி தான். நான் வந்து இவரை எப்பயாவது தான் வந்து கொஞ்சிறது எல்லாம் பண்ணுவேன், மோஸ்ட்லி வெளியில் தான் இருப்பேன். எங்கள் அம்மா தான் ஒரு சாப்பாடு போட்டு வளர்க்குறது எல்லாம் இவர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. சப்போஸ் நான் எங்கள் அம்மா எப்படியாவது சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கையை தூக்கினாலே போதும் இவர் கோவம் வந்துடும். உடனே வந்து என் கையை கடித்து ஃபேண்ட்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து சோபாவில் உட்கார வச்சுருவான். அதேமாரி எங்கள் அப்பா அடிக்கிற மாதிரி இப்போ சும்மா ஆக்ஷன் இவர்கிட்ட காட்டினாலுமே போதும். ஆனால் ரெண்டு பேரில் யார் என்னை அடித்தாலும் வந்து ஸ்கேலை பார்ப்பான், ஏன் கம்மி நிறுத்திட்டீங்க இன்னும் 2 எஸ்ட்ரா போடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு தெரியும் அவருக்கு யார்கிட்ட போயிட்டு நம்ம இது பண்ணணும், யார்கிட்ட அக்ரெஷன் காட்டணும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அடி 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 பட் படு படு அடி இது வந்து இப்போ சில பிரீட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஓனர்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலோ இல்லைன்னா வந்து விட்டுட்டு போயிட்டாங்கனாலோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஓரளவுக்கு என்ன சொல்ற ஒரு 3 மாதம் 4 மாதம் விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்தாலும் அது எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராட்வீலரு பிட்புல் டெரியர் அந்தமாரிலாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் விட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெஷனாக மாறியிருக்கும். உங்கள்கிட்டயே வந்து அது டெம்பர்மெண்ட் காட்டும், ரொம்ப டெம்பராக இருக்கும். இப்போ இவரெலாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவங்களாம். அதெல்லாம் வந்து சிங்கிள் ஓனர் டாக்ஸ் அப்படின்றதுனால வந்து ரொம்ப டெம்பர் ஆகிடும், அடுத்த ஓனரை வந்து ஏற்றுக்கிறதுக்கே அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகிடும். இவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. இவங்களெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் விட்டுட்டு போயிட்டீங்க ஒரு 3 மாதம் கழித்து வரீங்க அப்படின்னா ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. தென் வந்து நெக்ஸ்ட் ஓனரை ஏற்றுப்பாங்க. பட் வந்து நீங்கள் வந்த உடனேயும் உங்கள் மேலே இவங்க காட்டுற பாசத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அழுதுருவீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் அவரை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போவே வந்து எங்கள் அம்மா எங்கேயாவது இவர் நான் எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா எனக்கு கண்டு கூட மாட்டான். அவன் பாட்டில் ஒரு சைடு படுத்துட்டு இருப்பான், நான் வந்துட்டு நான் போயிட்டுருப்பேன். இதே எங்கள் அம்மா எங்கேயாவது விட்டுட்டு கிடைக்கோ எங்கேயோ போயிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் தான் விட்டு போயிருப்பாங்க. போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே போதும் எங்கள் அம்மா காலை கட்டி பிடிச்சி அப்படி அழுவான், கத்துவான், என்னை எங்கே விட்டு போன தனியாக அப்படின்ற மாரி. வாய் தான் இல்லையே தவிர அவர் பண்ணுற ஆக்ஷனில் வந்து நம்மளுக்கு கிளியராக புரியும் அவன் எதை எதுக்கு ஃபீல் பண்ணி இது பண்ணுறான் அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இவர். எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஒரு 4 ஹவர் கழிச்சு தான் வராங்க அப்படின்னா போய் காலை கட்டி வந்த உடனே அப்படி காலை கட்டி பிடிச்சி அழுது காலை நக்கி அவங்கள அவங்கள கூட விளையாடி ஒரு வழி ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் தான் போய் படுப்பார். இப்போ மிலிட்ரியில் வந்து இந்த ப்ரீடு தான் வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்குறாங்க. இப்போ மிலிட்ரியில் வந்து ஏன் ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்குறாங்க? இவரை பற்றி ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஷெப்பர்டை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஷெப்பர்டு வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு மிலிட்ரியில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். ஷெப்பர்டு வந்து நல்ல ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டான டாகு. ஸோ அதனால் அது தென் வந்து இவரோட இது மோப்ப சக்தி இவருக்கு ரொம்ப அதிகம். இப்போது ராட்வீலரும் வந்துமே மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய நோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோஸ்,
அதோடய நோஸ் வந்து நீட்டாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அது அதோட மோப்பசக்தி வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும். இந்த வெயில் டைம்லேயும் சரி எப்பயும் சரி அது வந்து அது இதுவாகிக்கும், அது அடாப்ட் பண்ணிக்கும் அந்த டைமில். அந்த இன்டெலிஜென்ட்டுக்காக தான் வந்து இவரை வச்சுருக்காங்க. இப்போ வந்து டாபர் மேனோ ராட்வீலரோ ஷெப்போர்டுமே வந்து இப்போ மூணுமே வச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு சீக்ரெட்டாக அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ராட்வீலர் டாபர் மேன் எப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிரடியான ஆள், பிக்ஷோ மாரி வச்சுக்குவாங்களே, போனோடனே எடுத்தோடனே அடிச்சுட்டு வந்தோம்னா அப்படின்ற மாரி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. இல்லை அதான் சண்டை போடுறதுக்கு போகிற மாதிரியே போயிட்டு சப்போஸ் அவங்க கிட்ட மாட்டிங்கனாலும் அவங்க அந்த டைமில் ஷூட் பண்ணுறதுக்கு இதுவும் இருக்குது. ஷெப்போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாத போயிட்டு அங்கே என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போன இடமே தெரியாத திரும்பி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக் ஷெப்போர்டு. நீங்கள் கேட்ட மாதிரி ஆர்மிலையும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஒன்ல வந்து ஜெர்மனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ஒரு அஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து வார் டைமில் வந்து ஒரு டெசர்ட்லேயே இங்கே அந்தமாரி டைம்லேயே இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, ஒரு கேவு கடியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பும் அப்போ கிடைக்கல, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கும்போது இந்தமாரி ஒரு ஷெப்போர்டு தான், ஜெர்மன் ஷெப்போர்டு தான் வந்து என்ன பண்ணாங்க, மெசஞ்சராக யூஸ் பண்ணாங்க. இல்லை இவர் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தமாரி மாட்டிகிட்ருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாரி ஒரு லெட்டர் எழுதி, அந்த டைம்லலாம் அப்படி தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு லெட்டர் எழுதி இவரோட காலரில் கட்டி ஆர்மி பேஸுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாரி இவரும் வந்து கரெக்டாக எல்லோரும் முன்னாடியே ஒளிஞ்சு கிழிஞ்சு அந்த பரபரப்பான டைமில் யார் கண்ணுலேயும் படாத ஒளிஞ்சு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல மெசேஜை சேர்த்துட்டு அவங்க ரிப்ளை வந்து இந்தமாரி நாங்கள் ரெண்டு நாளில் வந்துடுவோம், அது வரைக்கும் நீங்கள் எப்படியாவது தாக்குப்பிடிங்க அப்படின்ற மாரி அவங்க கொடுத்த மெசேஜை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து இவங்க இங்கே இருக்க அந்த மாட்டிகிட்டு இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாரி வர வழியில் வந்து இவரை பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி மெசேஜ் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணியும் வந்து அந்த மெசேஜை எடுத்துகிட்டு வந்து அங்கே மாட்டிகிட்டு இருந்த ஒரு சோல்ஜர்கிட்ட அவருடைய ஓனர்கிட்ட சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதே இடத்துல வந்து இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான இதுவெல்லாம் இருக்குது. இதுகிட்ட ஹிஸ்ட்ரி வந்து இவர் மேலே நிறைய இருக்குது. இந்தமாரி ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணது, போலீஸில் இருக்க ஹெல்ப் பண்ணது, அந்தமாரி நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட.